ஒருவேளை அப்படி இருக்கலாமோ, ஒருவேளை இப்படி இருக்கலாமோ, இல்லை இல்லை இப்படிதான் இருந்திருக்கணும், அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நாம ரொம்ப காலமா தமிழ்ல யூஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ரெண்டு வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த ரெண்டு வேர்ட்ஸ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க ஒருவேளை நம்ம சேனல் இந்த வீடியோ முதல் முறையா பாக்குறதா இருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறதையும் கொடுத்துருங்க. நாம நம்ம சேனல்ல போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ வாங்க இது எல்லாத்தையுமே நாம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு வேர்ட்ஸ் என்ன பாத்துடலாம். மே மைட். இந்த ரெண்டு வேர்ட்ஸ் தான் நாம இது எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு வேர்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த மேயும் மைட்டும் பிரைமரி மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸுங்கிறத நாம மறந்துடக்கூடாது. பிரைமரி மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸுங்கிறது மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி. அதாவது மாடல் ஆக்சிலரி வேர்ப்புங்கிறது கம்ஸ் ஆஸ் அ ஹெல்பிங் வேர்ப் டு த மெயின் வேர்ப், டினோட்ஸ் த மோட் ஆஃப் ஆக்ஷன் இன் ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். அதாவது ப்ரெசன்ட்லேயும் பாஸ்ட்லேயும் ஃபியூச்சர்லேயும் இந்த மூணில் எல்லாத்துலேயுமே ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதோட மோடை குறிக்கக்கூடியது தான் இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப். இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் எப்பவுமே ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வந்து இந்த மோடை குறிக்கும். அதாவது அந்த ஆக்ஷன் எந்த விதத்தில் நடந்தது, அந்த விதம் மோட் இதை குறிக்கும். ஸோ இப்படி வரக்கூடிய இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் தான் நாம் ரெண்டாக பிரிக்கலான்னு பார்த்துருந்தோம். ஒன்று ப்ரைமரி மாடல் ஆக்சிலரி வேர்ப், ரெண்டு குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப். இதை நாம் ப்ரைமரி மாடல்ஸ், குவாசி செமி மாடல்ஸ் இப்படியும் சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைமரி மாடல் ஆக்சிலரிஸாக இருக்கக்கூடிய வில் வுட், ஷால் ஷுட், கேன் குட், மே மைட், மஸ்ட், இதுக்குள்ள தான் நாம் தேடி வந்த இந்த மே மைட் இருக்குது. முதல்ல மே பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். மேங்கிறது கம்ஸ் ஆஸ் அ ஹெல்பிங் வேர்ப் டு த மெயின் வேர்ப், டினோட்ஸ் த ஃபியூச்சர் மோட் ஆஃப் ஆக்ஷன் இன் அன்கன்ஃபார்மிட்டி ஆர் ப்ரெடிக்ஷன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது இந்த மேங்கிறது நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ப்ரைமரி மாடல் ஆக்சிலரி வேர்ப். இந்த ப்ரைமரி மாடல் ஆக்சிலரி வேர்புமே ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக தான் வரும். அதுவும் டினோட்ஸ் த ஃபியூச்சர் மோட் ஆஃப் ஆக்ஷன், இனிமே நடக்க போகிற ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனுடைய மோடை குறிக்கும். அந்த ஆக்ஷன் எந்த விதத்தில் இனிமே நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு மீனிங்கில் வரும். அதுவும் அன்கன்ஃபார்மிட்டி, இந்த வேர்டு தான் நம்ம ரொம்பவே நோட் பண்ண வேண்டியது விஷயம். அதாவது ஒரு வேலை நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஸோ அன்கன்ஃபார்ம்டா, கன்ஃபார்மிட்டி இல்லாமல் உறுதியற்ற நிலையில் குறிக்கும். ஸோ அப்படி இது உறுதியற்ற நிலையில் வரும்போது, அதாவது அன்கன்ஃபார்மிட்டியில் வரும்போது இது ஒரு ப்ரெடிக்ஷனாக அமையும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷனாக அமையும். அதாவது இந்த உறுதியற்ற நிலையை குறிக்கக்கூடிய மாடல் ஆக்சிலரி வேர்ப் ஒரு ப்ரெடிக்ஷன், கணிப்பாக இருக்கும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பாக இருக்கும். ஒரு வேலை நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை நாம் உறுதின்னு சொல்ல முடியாது, உறுதியற்ற நிலையில் தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கணிப்பாக தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ரெடிக்ஷன், எக்ஸ்பெக்டேஷன், அன்கன்ஃபார்மிட்டி. இந்த மூணு வேடையும் கண்டிப்பாக மறக்கவே கூடாது. சரி, எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஹீ மே கம் டுமாரோ, அவன் நாளைக்கு வரலாம், வருவான்னு சொல்லலை. இந்த இடத்துல வில் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வருவான்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக மே யூஸ் பண்ணதால் வரலாம்னு வந்திருக்குது. ஸோ இங்கே தான் இந்த மாடல் ஆக்சிலரி வேர்பாக இருக்கக்கூடிய மே இந்த கம்முங்கக்கூடிய மெயின் வேர்புக்கு ஒரு ஹெல்பிங் வேர்பாக வந்து அதுவும் இனிமே நடக்க போகிற ஃப்யூச்சர் ஆக்ஷனை காட்டி இது நடந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷனோ ஒரு கணிப்போ அல்லது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவன் வருவான்னு எதிர்பார்க்கலாம் அதனால் வருவான்னு சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் வர்றது தான் இந்த மேயுடைய வேலை. வி மே வின் த மேட்ச், நாம் இந்த மேட்சை வின் பண்ணலாம். ஸோ வின் பண்ணலான்னு தான் சொல்கிறோம், வின் பண்ணிடுவோன்னு சொல்லலை. ஸோ இங்கேயும் அன்கன்ஃபார்ம்டாக வந்திருக்குது, அதுவும் இனிமே வின் பண்ணலாங்கக்கூடிய ஃப்யூச்சர் மோடில் வந்திருக்குது. மே காட் பிளஸ் யூ. ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான், இது கண்டிப்பாக காட் மே பிளஸ் யூன்னு தான் வந்திருக்கணும். மே காட் பிளஸ் யூங்கிறது நாம் சாதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணோம். எப்பயுமே மே காட் பிளஸ் யூ இப்படி ஒரு வேர்போடு ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்போ ஒரு ஆக்சிலரி வேர்போடு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு க்வெஸ்சன் வேர்ட், அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக தான் இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா
மே காட் பிளஸ் யூங்கிறது காட் ஒன்று பிளஸ் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி தான் கேட்குறோம். ஆனால் ரியல் லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், காட் ஒன்று பிளஸ் பண்ணுவார் அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன் இப்படி இதை மேங்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் மாடல் ஆக்சிலரி வேர்பை முன்னாடி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு க்வெஸ்சனாக கேட்காம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதே இது காடு மே பிளஸ் யூன்னு வந்தது அப்படின்னா கடவுள் உன்னை பிளஸ் பண்ணலாம்னு தான் வரும், அதுவும் ஸ்டேட்மெண்ட்டாக வரும். ஸோ அப்படி வரும்போது அதோட மீனிங் ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு உறுதி இருக்காது. இதுக்காக தான் இவங்க இந்த மேயை தூக்கி முன்னாடி போட்டுட்டு மே காட் பிளஸ் யூன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல க்வெஸ்சன் மார்க் தான் வந்தாகணும், ஆனால் ஃபுல் ஸ்டாப் வச்சு இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுப்பா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நாமளும் இதை நம்பிட்டு இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், இனிமேலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. காட் மே பிளஸ் யூன்னு தான் வரணும், கடவுள் உன்னை பிளஸ் பண்ணலாம்னு தான் வரணும். ஆனால் அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது ஒரு கன்ஃபார்மாக சொல்லணும், ஒரு உறுதியோடு சொல்லணுங்கிறதுக்காக மேயை தூக்கி முன்னாடி போட்டு சொல்லியிருக்கிறாங்க. எங்கேயுமே இவங்க காட் ஒன்று பிளஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, ஆனாலும் நாம் இவ்வளோ நாள் நம்மளை ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது புரியல அப்படின்னா அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் மே பி ட்ரூ, இது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இப்படி அன்கன்ஃபார்ம்டாக வந்துடும். காட் மே பிளஸ் யூன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அன்கன்ஃபார்ம்டாக வந்துடும், கடவுள் உன்னை ப்ளஸ் பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம். அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க மேயை தூக்கி முன்னாடி போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், இட் மே பி ட்ரூ, எந்த இடத்துலையுமே இது உண்மையாக இருக்கலாம்னு தான் சொல்கிறாங்க, உண்மையாக இருக்கும்னு சொல்லலை. ஸோ இதுதான் இந்த மேயுடைய வேலை. ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காட் மே பிளஸ் யூ, மே காட் பிளஸ் யூ, இதில் மட்டும் ஸ்பெஷலாக ஒரு சின்ன உறுதியை கொடுக்குறதாக நாம் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அந்த இடத்துல அது உறுதியை கன்ஃபார்மாக கொடுக்கலை, ஒரு யூசேஜில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சரி, எது எப்படியோ இப்போ வாங்க இந்த மே வேறு எப்படிலாம் வரலாம் பார்த்துடலாம். தே மே பி அட் தி ஆஃபீஸ், இந்த இடத்துல ஆஃபீஸுங்கிறது ஓ, அதுவும் வவல் லெட்டர் ஓ, அது மட்டும் இல்லாமல் வவல் சவுண்டாக இருக்கக்கூடிய ஆ சவுண்டில் வந்துருக்குது ஆஃபீஸ், ஆஃபீஸ். அதனால் இந்த டிஹெச்இயை தீனு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், தனு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ தே மே பி அட் தி ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸில் இருக்கலாம்னு சொல்கிறோம், இருக்காங்கன்னு சொல்லலை. அடுத்தது பாருங்கள், யூ மே கோ நவ், யூ மே கோ நவ், நீ இப்போ போகலாம். ஸோ இப்படி சொல்கிறோம் இல்லையா, நம்ம சொன்னோடனே அவங்க போயிடுவாங்களான்னு தெரியாது, போன்னு சொல்லலை, டைரெக்டாக போகலாம்னு தான் சொல்கிறோம். அவங்கள நம்ம இன்னும் கன்ஃபார்மாக போக சொல்லலை, போகலாம், போனால் போகலாம். ஸோ இந்த மாதிரி அன்கன்ஃபார்ம்டாக சொல்கிறோம். கோங்க கூடியது மெயின் வேர்ப், அதுக்கு பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த மேங்க கூடிய மாடல் ஆக்சிலரி வேர்ப், அதுவும் ப்ரைமரி மாடல் ஆக்சிலரி வேர்ப். இதுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்பாக வந்து ஃப்யூச்சரில் இனிமே அவங்க போக போகிறாங்க, அது போகலாம்னு நம்ம சொல்கிறோம், அன்கன்ஃபார்மிட்டியை கொடுத்துருக்குது. அடுத்தது பாருங்கள், மே ஐ கம் இன், மே வி கம் தேர், இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நாம் யூஸ் பண்ணுறது. மே ஐ கம் இன்ங்கிறது நம்ம காலங்காலமாக பயன்படுத்துறது, இதோட மீனிங் நான் உள்ளே வரலாமா, வரலாம்னு சொல்லலை, வரலாமா. ஸோ இந்த இடத்துலையும் லாமா அப்படிங்கக்கூடிய அன்கன்ஃபார்ம்டாக இந்த மே வந்திருக்குது. மே வி கம் தேர், நாங்களும் அங்கே வரலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ இதுலேயுமே இனிமே நடக்க போகிற ஒரு ஆக்ஷன், நம்ம வரலாமான்னு கேட்குறோம், அதுவும் இன்னும் கன்ஃபார்ம்டாக சொல்லலை, வரலாம்னுலாம் சொல்லலை, வரலாமான்னு தான் கேட்குறோம். ஸோ இந்த மே பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், இந்த மேங்கிறது எப்போவுமே ஒரு ஃபியூச்சர் மோடில் வரக்கூடிய ஒரு ஆக்ஷனை குறிக்கும், அதுக்கும் ஒரு அன்கன்ஃபார்மிட்டியை கொடுக்கும், கொடுத்து இனிமேல் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மீனிங்கை கொடுக்கும். இங்கிலீஷில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மைட். இந்த மைட்டுமே இதே மாதிரி தான் பாருங்கள், கம்ஸ் அஸ் ஹெல்பிங் வேர்ப் டு த மெயின் வேர்ப், டினோட்ஸ் த பாஸ்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன் இன் அன்கன்ஃபார்மிட்டி ஆர்
ப்ரீவியஸ் எஸ்டிமேஷன், அதாவது இந்த இடத்துல அன்கன்ஃபார்மிட்டியில் தான் இதுவுமே வரும், உறுதியற்ற நிலை, ஆனால் ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு கணிப்பை காட்டும், அதுவும் பாஸ்டில் தான் வரும். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த மேங்கிறது இனிமே நடக்கலாம், ஸோ ஃப்யூச்சரில் வரும். இந்த மைட்டுங்கிறது எப்போவுமே பாஸ்டில் மட்டுமே வரும், ஏற்கனவே நடந்திருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மீனிங்கில் குறிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வி மைட் வின் த மேட்ச், நாம் இந்த மேட்சில் வின் பண்ணியிருந்திருக்கணும், வின் பண்ணியிருக்கக்கூடும். ஸோ இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் இந்த மைட், நாம் இந்த மேட்சில் வின் பண்ணியிருந்திருக்கக்கூடும் அல்லது வின் பண்ணியிருந்திருக்கலாம், ஏற்கனவே நடந்திருக்கலாம், இதுவும் நடந்ததுன்னு நம்ம சொல்லலாம், டைரெக்டாக ஒருவேளை நடந்திருக்கலாங்கிறத சொல்கிறோம். இதுதான் இந்த மைட்டுடைய வேலை. மைட் எப்போவுமே ஏற்கனவே நடந்திருக்கலாங்கக்கூடிய மீனிங்கில் வரும். இட் மைட் ஹாவ் ஹேப்பண்டு, அதாவது இது ஏற்கனவே நடந்திருக்குது, அதை தான் குறிக்குது. இட் மைட் ஹாவ் ஹேப்பண்டு, இது ஒரு வேளை நடந்திருக்கலாம். ஸோ இதில் மைட்டும் ஹாவ் ஹேப்பண்ட் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸுன்னு தெரியுது. அதுவும் மைட்டுங்கிற வேலை பார்த்த உடனே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது மைட் மட்டும்தான். இந்த இடத்துல டென்ஸை யூஸ் பண்ணோம், டென்ஸை குழப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைட் புரியாது. அது மட்டும் இல்லாமல் நாம் போடக்கூடிய டென்ஸ் வீடியோ பார்க்கும்போது டென்ஸுமே புரியாது. ஸோ அந்த இடத்துல இந்த மைட் வரும், இந்த இடத்துலையும் அந்த டென்ஸ் வரும். ஸோ ரெண்டும் ரெண்டு இடத்துல வரும். இப்படி ரெண்டையும் குழப்பணும் அப்படின்னா ரெண்டுமே ஞாபகம் இருக்காது, மறந்துடும். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இட் மைட் ஹாவ் ஹேப்பண்ட், இது நடந்திருக்கக்கூடும். ஸோ கூடும்ங்கக்கூடிய இந்த மைட்டை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். நடந்திருக்கலாம், நடந்திருக்கக்கூடும், நடந்ததுன்னு சொல்லலை. ஸோ இதுதான் இந்த அன்கன்ஃபார்மிட்டி, அதாவது ப்ரீவியஸ் எஸ்டிமேஷன், ஏற்கனவே நடந்ததை கணித்து சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இட் மைட் பி ட்ரூ, இது உண்மையாக இருந்திருக்கக்கூடும். மே வந்ததுன்னா உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். மைட்டுங்கிறது எப்போவுமே பாஸ்டில் வருங்கனால நடந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும்னால இது உண்மையாக இருந்திருக்கக்கூடும். அடுத்தது பாருங்கள், ஹீ மைட் பி த தீஃப், ஸோ ஒருத்தனை பார்த்து இவன் தான் அந்த திருடனாக இருந்திருக்கக்கூடும் அல்லது இவன் தான் அந்த திருடனாக இருந்திருக்கலாம். ஸோ இப்படி சொல்கிறோம், உறுதியாக சொல்லலை, அவன்தான்னு சொல்லலை. அடுத்தது பாருங்கள், தே மைட் பி அட் ஆஃபீஸ், இது ஏற்கனவே பார்த்தது தான். மே வந்தது அப்படின்னா அவங்க ஆஃபீஸில் இருக்கலாம், மைட் வந்ததுனால அவங்க ஆஃபீஸில் இருந்திருக்கலாம், இருந்திருக்கக்கூடும், இதில் எது வேணாலும் நம்ம மீன் பண்ணிக்கலாம். தமிழுக்கு வரும்போது இதை இருந்திருக்கக்கூடும்னு சொல்லலாம், இருந்திருக்கலாம்னு சொல்லலாம், ஆனால் ஏற்கனவே இருந்தது தான். ஸோ இது பாஸ்ட்டு. அடுத்தது பாருங்கள், மைட் த காட் பிளஸ் யூ, மே காட் பிளஸ் யூ, மே த காட் பிளஸ் யூ, இப்படி சொல்லும்போது இனிமே காட் பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்லி சொல்கிறோம். மைட்டு வரும்போது பாஸ்டில் வர வேண்டியது, இது ஏற்கனவே யாருமே யூஸ் பண்ணாதது தான், இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, இது ரிட்டன் இங்கிலீஷ்லேயும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயும் பார்க்கும்போது கிராமட்டிக்கலாக இதில் எந்த தப்பும் இல்லை, யூஸ் பண்ணலாம், ஆனால் யாரும் யூஸில் எடுத்துக்க மாட்டாங்க. இதை மே காட் பிளஸ் யூன்னு வரும்போது இனிமே காட் பிளஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம சொல்கிறது. மைட் த காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்தோம் அப்படின்னா காட் ஒன்று பிளஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு உறுதியற்ற நிலையில் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்கள், மைட் ஹீ கம் தேர், இவன் ஒரு வேளை அங்கே வந்திருப்பானோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் இந்த மைட் ஹீ கம் தேர், இவன் அங்கே ஒரு வேளை வந்திருக்கலாம், வந்திருக்கக்கூடும், அல்லது அவன் அங்கே ஒரு வேளை வந்திருக்கக்கூடும். ஹீங்கிறது ஈவன், அவன் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், மைட் ஹீ ஹாவ் நவுன் ஆஃப் தேட், அதாவது இவனுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடுமோ அப்படின்னு நம்ம கேட்குறோம். இவனுக்கு ஒரு வேளை அதை பற்றி தெரிஞ்சிருக்குமோ, தெரிஞ்சிருந்ததுன்னு சொல்லலை, தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டாக கேட்குறோம், அதாவது அன்கன்ஃபார்மிட்டியை கொடுக்குறோம். இதுதான் இந்த மைட்டுடைய வேலை. Might we also go there? நாமளும் அங்கே போயிருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாமளும் அங்கே போயிருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்கிறது.
அல்லது நாம் அங்கே போயிருந்திருக்க கூடுமோ அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் எஸ்டிமேஷனாக மட்டுமே இதை சொல்கிறோம். ஸோ இப்படி தான் இந்த மைட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன், அதுவும் நடந்திருக்கலாம் நடக்காமலும் இருந்திருக்கலாம், இப்படி அன்கன்ஃபார்ம்டாக சொல்கிறது. ஸோ மேங்கிறது இனிமேல் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை அன்கன்ஃபார்ம்டாக சொல்கிறோம். மைட்டுங்கிறது ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷனை நடந்திருக்கலாம் நடக்காமலும் இருந்திருக்கலாம் சொல்லி இப்படி அன்கன்ஃபார்ம்டாக சொல்கிறோம். எது எப்படியோ இந்த மே மைட் ரெண்டுமே அன்கன்ஃபார்மிட்டியை குறிக்கக்கூடிய மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதுவும் ப்ரைமரி மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். அடுத்ததாக கேன் குட் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இதை தாண்டி குவாசி செமி மோடல்ஸ், இதில் மொத்தம் நாலு மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கூட லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக் மூலமாக இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு சஜஷனில் போய் அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.